அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2018 மேல வந்து சிபிஎஸ் அல்லது ஏபிஎஸ் வந்து பைக்கு வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பத்தின சில தகவலை தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஏப்ரல் 1 மேலே வந்து 125 சிசி அல்லது 125 சிசிக்கு மேலே எந்த வண்டி வாங்கினாலும் அது பைக்காக இருக்கலாம் ஸ்கூட்டராக இருக்கலாம், அந்த வண்டிக்கு வந்து சிபிஎஸ் அல்லது வந்து ஏபிஎஸ் வந்து கட்டாயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 125 சிசி மேலே தான் வண்டியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 150 சிசி பைக் வச்சிருக்கேன், இல்லை வந்து நான் 200 சிசி பைக் வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து ஏபிஎஸ் இல்லை. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க 2018 ஏப்ரல் 1 மேலே வந்து ஏபிஎஸ் அல்லது வந்து சிபிஎஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நான் வண்டிக்கு வந்து ஏபிசியில் வந்து சிபிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சந்தேகங்கள் இருக்கும். இதை பற்றின தகவலை தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஏபிஎஸ்னா என்ன, சிபிஎஸ்னா என்ன அப்படின்ற பற்றி பேசிக்காக பார்த்தலாம். இதை பற்றின விரிவான வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம ஐபட்டில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஏபிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சேஃப்டி சிஸ்டத்துக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வண்டியோட வீல் வந்து சடனாக பிரேக் அடிச்சா ஸ்கிட் ஆகிறதுலேருந்து தவிர்க்கிறது தான் அந்த ஏபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே எப்படி வந்து ஏபிஎஸ் உள்ள பைக்கில் மட்டும் வீல் ஸ்கிட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக உள்ள டிஸ்க் உள்ள பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பிரேக் அடிக்கும்போது வந்து வீல் வந்து சடனாக ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகும்போது வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சடனாக நின்றுச்சு அப்படின்னா ஸ்கிட் வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஏபிஎஸ் உள்ள பைக்கில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வீல் வந்து ஸ்டக்காக ஸ்டாப் ஆகும். அந்த பிரேக் வந்து விட்டு விட்டு பிடிக்கும் போது வந்து வீல் வந்து ஸ்டக்காக ஸ்டாப் ஆகும்போது வந்து நம்ம ஈஸியாக வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து தவிர்த்துடலாம். இதான் வந்து ஏபிஎஸோட ஒர்க்கிங். அடுத்து சிபிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ள பைக்குக்கும் சாதா பிரேக்கிங் சிஸ்டம் உள்ள பைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதா பைக்கில் வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் நிற்கும், ரேக் பிரேக் அடிச்சிங்கன்னா ரேக் பிரேக் மட்டும்தான் வந்து நிற்கும். இதே வந்து இந்த சிபிஎஸ் உள்ள பைக்கில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் நிற்கும். இதே வந்து ரேர் பிரேக் அப்ளை பண்ணி அப்படின்னா வந்து ரேர் வீல் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் வீலும் சேர்ந்து வந்து ஸ்லோ ஆகும். இது மூலிமா எப்படி வந்து நம்ம ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம பிரேக் பிடிக்கிறது வந்து ரேர் பிரேக் தான் பிடிக்கும். அப்படி ரேர் பிரேக் பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ரெண்டு வீலுமே வந்து ஸ்லோ ஆகும்போது நம்ம வண்டியோட ஸ்பீடு வந்து ஆல்ரெடி ரெடியூஸ் ஆகிரும். அப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அடித்தோம் அப்படின்னா வண்டியோட வீல் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இதனால் வந்து நம்ம ஆக்சிடென்ட் வந்து ஈஸியாக தவிர்த்தலாம். அதனால தான் வந்து இந்த ஏபிஎஸ் மற்றும் சிபிஎஸ் ரெண்டுத்தையுமே வந்து கட்டாயமாகியிருக்காங்க 2018 ஏப்ரல் 1 அப்புறம். இதை பற்றின சந்தேகங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இது கட்டாயம் அப்படின்றாங்களே, அப்போ வந்து நான் இப்போ என்கிட்ட வந்து 150 சிசி மேலே தான் பைக் இருக்குது, 125 சிசி மேலே தான் பைக் இருக்குது அப்படின்றப்போ நான் வந்து கட்டாயமாக வந்து ஏபிஎஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 2018 ஏப்ரல் 1 மேலே வந்து 125 சிசி அல்லது 125 சிசிக்கு மேலே இந்த பைக்கு வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோண்டா வந்து ஒரு புது பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை சுசிக்கு வந்து ஒரு புது பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் கட்டாயமாக வந்து ஏபிஎஸ் அல்லது சிபிஎஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குது அப்படின்னா, அது வந்து 150 சிசி 170 சிசி அப்படின்ன போது நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து ஏபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து மார்க்கெட்டில் உள்ள பைக், அதாவது வந்து ஷோரூமில் இருக்க பைக் வந்து ஏபிஎஸ் இல்லாமல் தான் இருக்குது, அந்த பைக்கை வந்து நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் வந்து தாராளமாக வாங்கலாம். அது ஏபிஎஸ் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, சிபிஎஸ் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற பைக் தான் வந்து ஏபிஎஸ் அல்லது சிபிஎஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல்கள் அதாவது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.